வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நானும் கருவேப்பிலை கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் புளி, பாதி அரைச்ச உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உங்ககிட்ட பூண்டெல்லாம் தனித்தனியாக உரிச்சு வச்சுருந்தா போட்டுங்க. நான் பேஸ்ட்டை அரைச்சது தான் போடுறேன். இஞ்சி பூண்டு போது சும்மா லைட்டாக தண்ணி அரைச்சி, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, எண்ணெய் காஞ்சாலும் கடுகு போட்டு, பெருங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் போட்டுக்கோ. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நாலு ரெண்டு காஞ்சி மிளகாய் பத்து கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே காஞ்சி மிளகாய் போட்டுக்கோ. அரைச்ச உழுது சேர்த்துலாம், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை கொத்தமல்லி சாதம் எண்ணெயில், ஏன்னா பச்சையாக தான் அரைச்சிருக்கும், அதனால் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஜாரை கழுவி கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு தண்ணி எல்லாம் வற்றி உடனே இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு. பாத்திரத்தையும் அவ்வளோவா ஊட்டில் பாருங்கள். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விடுவோம். அப்படி அடி பிடிக்காது. சூடான சாப்பாட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி சாதம் போட்டு இப்போ செஞ்சாச்சு. உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பத்திரம் உப்புலாம் சேர்த்து